Hi friends, Assalamu alaikum. Welcome to Samima's World. Nama channel la nama iniki soya 65 with less oil recipe paaka porom. Idha epdi pandradhu therinjikkuradhukku munnala nama channel neenga marakama subscribe panikonga. Okay, first na konja thanni nalla kodikka vittiruken. Idhila theviyana alavu uppu seithu koodave soya vayum seithu nalla vega vechiralam. Ora 5 nimisham idha nalla close panni vega vechiralam. இது குக்க ஆனதும் நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, கூடவே பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பாதி லெமன் இவ்வளோத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நாம் இப்போ சோயாவை சேர்த்துடலாம். சோயா கொதிக்க வச்ச பிறகு 2-3 தண்ணி பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா புளிஞ்சு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் இருக்கிற ஸ்மெல் போகும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை மசாலாவோட சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கணும். இது நாம் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதோட நாம் மசாலா கோட் பண்ணி வச்சுருந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகணும். நம்ம இதில் ரொம்ப கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்குறோம். எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான ஆயிலில் நம்மளோட சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.